வாழ்க்கையில் ஒரே ஒரு முறை லவ் பண்ணணும், அவங்க கூட ஃபிலிமுக்கு போகணும், நல்லா சுத்தணும், அவன் பக்கத்துலேயே உட்காரணும், மொத்தம் கொடுக்கணும், ஒரே ஒரு முறை அவங்க கெட்டியாக கட்டி பிடிச்சிக்கணும் ஆசை. ஆனால் என் ஆசையெல்லாம் செத்து போச்சு. அவன் வருவான்னு நான் காத்துட்ருந்தேன், ஆனால் அதுக்குள்ளே என்னையும் வந்து சாகடிச்சிட்டாங்க. ஜிஞ்சர், சுட்டு போட்டுடலாமா? ஃபஸ்ட்டு வீட்டுக்கு போய் ட்ரெஸ்ஸை மாற்றுவோம், மறுபடியும் நாளைக்கு சாயங்காலம் இங்கே திரும்ப வருவோம். யாருக்காவது டவுட் வந்தா? எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வெளியில் வந்துடுங்க, ஒரு சின்ன எவிடன்ஸ் கூட கிடைக்கக்கூடாது. இதை வச்சு இந்த வழியை மூடிடலாம். ஏறா போலாம். இவங்கெல்லாம் யாரு? இவங்கெல்லாம் எதுக்கு ஒரு இடத்துல கூடுனாங்க? எதுக்கு இவங்க எல்லாரையும் சாகடிச்சாங்க? இவங்க என்ன தப்பு செஞ்சாங்க? எதுக்கு இவங்களுக்கு என்ன சம்மந்தம்? இவங்க பிளான் என்ன? ஒன்றும் தெரியல. அனுஸ்ரீ, தான் ரொம்ப லவ் பண்ணின பையனை தொலைச்சிட்டா. அந்த ஃபீலிங்கில் மனசொடைஞ்சு போயிட்டா. அவன் கூட வாழ முடியாமல் சாகணும்னு டிசைட் பண்ணிட்டா. சாகிறதுக்கு முன்னாடி ஒரு லவ் ஸ்டோரி ஃபிலிம், ஒரு லவ் ஸ்டோரி கதையை கேட்டுட்டு சாகணும்னு ஆசை. அதுக்காக பேப்பரில் லவ் ஸ்டோரி கதை வேணும்னு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்க ஆரம்பித்தா. ஏன்னா லாஸ்ட் நாளில் ஒரு நல்ல லவ் ஸ்டோரியை படிச்சுட்டு கடைசி மனை போட்டுக்கலான்னு நினச்சா. பார்க் வந்து லவ்வர்ஸை பார்க்குறதும், மூணு வேலையும் கண்ணிலிருந்து கண்ணீரை விடுறதும் இதே வேலையாக இருந்தா. ஜேம்ஸ், கிராமத்து எழுத்தாளர், 20 வருஷமாக சினிமா பண்ணுறேன்னு சைக்கிள் ஓட்டிக்கிட்டே சுற்றிக்கிட்டு இருக்காரு. ஆனால் இன்னும் எதுவும் கை கூடலை. ஏதாவது ஒரிஜினல் கதை கிடைச்சா சினிமா பண்ணலான்னு ப்ரொடியூசர் சொல்லியிருக்காரு. அதே டைமில் நம்ம ஜேம்ஸ் அனுஸ்ரீ பேப்பரில் லவ் ஸ்டோரி வேணும்னு போட்ட அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்து ஈர்க்கப்பட்டார். அனுஸ்ரீயை மீட் பண்ணால் ஏதாவது ஒரிஜினல் கதை கிடைக்குமான்னு ஒரு நம்பிக்கையில் அனுஸ்ரீயை தேடிக்கிட்டு அவர் போனார். என் சைட்லேருந்து அவருக்கு சொல்ல முடிஞ்சது ஆல் தி பெஸ்ட். கடுகு, கொச்சை திமிங்கலம் பிடிக்க வேணும்னு பஞ்சவர்த்தனை கையில் போட்டுட்டு வந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் சங்கிலியோட மகன்தான். இப்போதைக்கு கிராமத்துல இருந்து இங்க வந்து சேர்ந்துருக்கான். இவனுக்கு ஒரு 50,000 சேர்த்துட்டு கிராமத்துக்கு போகணும்னு ஆசை. இவ கொடுத்த அட்வர்டைஸ்மெண்ட்ல இருந்து எவ்வளவோ பேர் அவங்களோட வரலாற எழுதி எழுதி கதையை அனுப்புவாங்க. அது எல்லாத்தையும் இவ படிப்பா. அதுல ஏதாவது ஒரு கதைகளுக்கு பிடிச்சிருந்தா அந்த கதையை அனுப்பினவங்களுக்கு இவ கொஞ்சம் பணத்தை அனுப்பி விடுவா. யார் நீங்க? இது அனுஸ்ரீ வீடு தானே? ஆமா. எதுக்கு? அவங்கள மீட் பண்ண நான் வந்திருக்கேன். முடியாது சார், ஒரே ஒரு தடவை மட்டும் பார்த்து பேசிடுறேன். சார் சொன்னா கேளுங்க சார். தம்பி, நான் என்ன சொல்றேன்னா தமிழ் தெரியாது சார், சொல்றது கேளுங்க சார். ப்ளீஸ் பா, சொன்னா கேளுப்பா. நான் உங்களை மீட் பண்ணலாம்னு வந்திருக்கேன் பா. கொஞ்சம் வாங்க சார். என்னப்பா தம்பி? தம்பி வாங்க சார். பா ஒரே தடவை பாத்துக்கிறேன்.
சரி கொடுங்க. பானான்னு சொன்னானோ சைலண்ட் ஐட்டம் பாரு. ஒரிஜினல் நோட்டா? ஆமா ஆமா. சரி நீங்க இங்கே நில்லுங்க, நான் உள்ள போயிட்டு வந்துடுறேன். உங்களை யாருன்னு கேட்டா? ஃபிலிம் டைரக்டர்னு சொல்லு. ஓ, நீங்க ஃபிலிம் டைரக்டரா? என்கிட்ட ஒரு சூப்பர் கதை இருக்கு சார். மணி அடிச்சா சத்தம் வரும், நான் அடிச்சா ரத்தம் வரும். எப்படி இருக்கு சார்? போப்பா, போய் கூட்டு வா. யா சார், நல்லா இல்லையா? நல்லா இருக்குப்பா, நீ போ. டேட் நல்லா இருக்குனு சொல்லிட்டு திருடிடாதீங்க சார். டேய் போடா டேய். சினிமா துறைய நம்பவே முடியாது சார். அக்கா, யாரோ வந்திருக்காங்க. யாரு? யாரு தெரியல, ஏதோ ஃபிலிம் டைரக்டர்னாரு. அந்த டைரக்டர் மூடிட்டு திரும்பி போக சொல்லு. இல்ல அக்கா. சரி அக்கா. சார் கூப்பிடுறாங்க, போங்க. வணக்கம்மா. கடுகு கடுகு வந்துட்டேக்கா. என்னங்கக்கா? யாரா இவரு? நான் சொன்னா வரக்கூடாது வரக்கூடாதுன்னு அதுக்குள்ள சந்தில பூந்தோன்ட்டாரு. ஏன் சார், உங்களுக்கு காமன் சென்ஸ் இல்லையா, ஜெனரல் நாலேஜ் இல்லையா? எதுக்கு எங்க அக்கா கிட்ட இருந்து திட்டம் வைக்கிறீங்க? டேய் என்னடா நீ, என்னமா பேசுற? தமிழ் பேசுற. வாங்க சார். டேய் நான் பாத்துட்டு போறேன்டா. தம்பி டேய் சார், ஏ காசு வாங்கல டேய். தம்பி டேய் சார் சார் சார், ப்ளீஸ் சார், தப்பா சார். வா. Thank you.
சோடா குட்டி அங்க நின்னுட்டு இருக்க பாரு. அதுக்காக என்னென்ன ஐட்டம் டான்ஸ் ஆட சொல்றேன். ஏ சம்மா வா. அப்படி சொல்லல. என்ன இல்ல தொடங்க போச்சு. நான் மோரக்கிர மூஞ்சல பெயிண்ட் கிண்ட ஊத்திர போற. பேடி பேடி பாடி போலாம். பேடி ஐயா மச்சான் என்னடா இன்னும் வரல. வருவாடா வெயிட் பண்ணி பார்க்கலாம். மச்சான் வராடா. அனு அங்க பாத்தியா இன்னைக்கு அங்கே தான் நிக்கிறான். நின்னுட்டு போறான். ஏ குச்சி ஏ தொடக்கு குச்சி சொல்லுடா சோடா புட்டி. மூஞ்சு முறையெல்லாம் பேத்து விட்டுருவோம் உனக்கு. ஆமா உங்க அப்பா வாரத்துக்கு சிக்கனு மட்டனு ஃபிஷ் எல்லாம் வாங்கி போறாரு பாரு. ஏ குச்சி அப்பா அம்மா பத்தி ஏதாவது பேசுன கிட்னி எடுத்து வித்துருவோம் அப்புறம் குடிஞ்சு முற முடியாது பாத்துக்கோ. ஏ பொறுக்கி நாயே அதுக்கு முன்னாடி நான் செருப்பு எடுத்து ரெண்டு அடி அடிச்சேன்னா தலையில இருந்து கீழே வரைக்கும் எதுவும் வேலை செய்ய மாட்டோம் பாத்துக்கே. மச்சான் தலையில இருந்து ரெண்டு அடி அப்படி எங்கடா வருது மச்சான்? அதான் அந்த கீழே சென்ட்ரல் கவர்மெண்ட்ரா. அவளை ஒரு பையன் கிட்ட பேசுற மாதிரியே பேசுற. ஒண்ணு எதை தூக்கி அழிகிறேன் பாரு. மச்சான் வேணடா போறான்னு என்னங்க வந்திருக்கேன் காட்டு. இது வரைக்கும் யாரும் சீன் போட்டத நான் பார்த்ததே இல்ல. ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கனே. என்னோட இன்னொரு முகத்தை நீ பார்க்கல. ஏய் சி போ. ஏய் இன்னைக்கு எனக்கு மூடு சரியில்லை. ஏய் பொறுக்கி போடா. டேமேஜ் கன்ஃபார்ம்டி உனக்கு நோட் பண்ணிக்கோ. ஏய் வாடி. என்கிட்டயே ரொம்ப சீன் போட்டுட்டு இருக்கான். என்ன பிரச்சனை? நேத்துதானடா சண்டை போட்டேன். அதுக்குள்ள ப்ரோபோசா மானம் கெட்டவனே. உன்னெல்லாம் எந்த கணக்குல சேர்க்கறதோ என்ன உரிமையா? அதனமோ பாய் பெஸ்ட்னு கூப்பிடுறீங்களே அதத்தான் பாசமா உரிமைன்னு சொல்றோம். அப்புறம் லவ்வர்னா தல. அப்ப கிருஷ்ணா இந்த சைட் அடிக்கிற டைம்ல இதெல்லாம் இப்ப ரொம்ப தேவையா? நான் ஏதோ ஒண்ணு சொல்லிட்டு அதை கேட்டு உனக்கு வாயில நுர தள்ளிட்டு அதுக்கப்புறம் நான் என்னமா பண்றது? நீ எதுவும் பண்ண வேண்டாம். நான் போகும்போது வரும்போதும் அமைதியா இருந்தாலே போதும். புரியுதா? ஏமா சைட் அடிக்க வேணாமா? அது என்ன சினிமா டயலாக் எல்லாம் அடிக்கிற நீ? ஆ சரி இப்ப சொன்னதே நீ இங்கிலீஷ்ல சொல்லு பாக்கலாம். You mean English? Yeah. It is easy for me. I love you from rights. How is it? Super. தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியமா? ஏய் லண்டன் ஆனிவர்சரி அகாடமி. ஏய் லூசு அது லண்டன் ஆனிவர்சரி அகாடமி இல்ல லண்டன் யுனிவர்சிட்டி அகாடமி. ஏதோ ஒண்ணு. இப்ப நீ சைட் அடிக்கிறியா இல்ல மாட்டியா? சரி பாக்கலாம். இப்ப எனக்கு டாவ் அடிக்கிற டைம்லாம் இல்ல. நாளைக்கு வா பாக்கலாம். என்ன டைம்க்கு? சேம் டைம். கன்ஃபர்மேஷனுக்கு எதுவும் கிஃப்ட் இல்லையா? ஆ ரொம்ப மறக்காத.
பிப்ரவரி 14th இதே இடத்துக்கு வந்து லவ் ப்ரப்போஸ் பண்ணுவேன். அவளை அன்னைக்கு மட்டும் ஒத்துக்காம இரு. போற வழியில எவ கிடைக்கிறாலும் அவளை கூட்டிட்டு போயிட்டே இருப்பேன். கடெட், நெக்ஸ்ட் போர்ஷன் என்ன? சீன் ஓவர்னா கோடு போட்டுறா. அதான் ஷாட் முடிஞ்சதில்ல. என்னமா? எங்க அந்த லூசு பையன்? யாரு? அதான் நாசமா போன சோடா புட்டி. ஏன், அவனுக்கு என்னாச்சு? இல்ல, பார்சல் வாங்கும் போது 6 பீஸ் இருந்துச்சு. இங்க வந்து பார்த்தா வெறும் 3 பீஸ் தான் இருக்கு. இன்னைக்கு ஏன்டா இந்த பொண்ண கூட்டு வந்து ஏன் உயிர் எடுக்கறீங்க? ரீவைண்ட் பண்ணு பாக்கலாம். என்ன பண்ற மகளே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோ. நீ ஒரு மாசம் நாய் மாதிரி கஷ்டப்பட்டாலும் உன்னால ஃபாரின் சரக்கு அடிக்கவே முடியாது. வரட்டா? ஏய் சரிடி, வாங்கிட்டு வரேன். ஏய் ரோஸ்ட் பண்ண லெக் பீஸ் வாங்கிட்டு வரேன் டி. சிவாஜி ஹோட்டல்ல இருந்து தம் பிரியாணி வாங்கிட்டு வந்துறேன் டி. சிக்கன்ல இருக்க எல்லா வெரைட்டியும் வாங்கிட்டு வந்துறேன் டி. ஆட்டு தலை கூட வாங்கிட்டு வந்து தரேன் டி. திரும்ப 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 ஏன் நிக்கிறப்போ? நான் வெஜ்னு சொன்னேனா அப்படியே நாக தொங்க போட்டு பாக்குறேன். மகனே, நைட் வருவல,
அப்ப வச்சுக்கிறேன். ஏண்டி உங்க வீட்ல தான் சொர்க்கத்தை பார்க்க முடியுமா? வேற எந்த வீட்லயும் பார்க்க முடியாதா? சரிதான் போடி. அப்புறம் எங்கயாவது கூப்பிடுவல்ல, செருப்பால அடிக்கிறேன். சரிதான் படி. வருவல்ல, அப்புறம் நான் யாருன்னு காட்டுறேன். போது படி. இனிமே ஏதாவது நான் என்கிட்ட வந்து பார் வச்சுக்கிறேன். சத்தம் போடுறாயா? ஜேம்ஸ், ஜேம்ஸ், இங்க வாங்க. சொல்லடா. எனக்கே ஒண்ணும் நடிக்கிறத தவிர எல்லாம் கேப்பானுங்க. ஹலோ மச்சான், என்னடா ஆச்சு? சுத்திக்கிட்டு இருக்க புறம்போக்குங்களை ஒன்னு சேர்த்து சுருட்டி சுழுக்கெடுத்துடலாம். ஏறிச்சா மச்சான். இப்பயாவது இருச்சா? அப்ப வாடா போலாம். ஹலோ. ஹலோ சார், சார் நான் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனிலேருந்து கால் பண்ணுறேன் சார். சார் உங்கள் ஃபோன் நம்பருக்கு ஒரு கிஃப்ட் வவுச்சர் வந்திருக்கு சார். நீங்கள் வீட்டில் இருந்தீங்கன்னா வந்து கொடுத்துருவோம் சார். இருக்கீங்களா சார்? ஆ, வீட்டில் தான் இருக்கேன். ஓகே சார். வந்திருக்க விஐபி மூஞ்சில இருக்க முகமுடியில எடு, ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். சரி மச்சான். இப்போ இதோட தேவலாம் வாந்தி எடுக்கிறீங்க, உங்களுக்கு தான் பேதி வர வைக்க போறேனே. ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணலாமா? சரி மச்சான், இப்போ ஸ்டார்ட் பண்ண. உங்க எல்லாருக்கும் இந்த சோடா புட்டியோட அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு உங்களுக்கு முக்கிய தேதி.
ஓகே பரவாயில்ல விடு, நாலு பேருக்கும் பேவர்ஸ் பிக்னாரி டாட் காம். உங்க எல்லாருக்கும் அடி கொடுக்க போறது சோடா புட்டியோட டாட் காம், அப்புறம் அவரோட ஃப்ரெண்ட் ஆனந்தோட டாட் காம். இந்த சபையோட முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இவனுங்க எல்லாருக்கும் கீழே இருக்கிற டாட் காம்ல கொழுப்பு அதிகமாகி நிரம்பிடுச்சு, அதை கம்மி பண்ணணும். இந்த ஆர்டரை எனக்கு மேல இருந்து சிவனும் விஷ்ணுவுமே சொல்லி அமைச்சிருக்காங்க, சோ இத நான் கண்டிப்பா கேட்டே ஆகணும். அப்படி இல்லன்னு பையன், நான் செத்து சொர்க்கத்துக்கு போகும்போது அங்க நான் குடிக்கிறதுக்கு தண்ணி கூட இருக்காதான். சோ சோடா புட்டி அண்ட் ஃபயர் கட்டி போட்டுட்டு ரொம்ப துள்ளாதடா, அவுத்துட்டு போடுறா. சோடா புட்டி பொறுமையா ரைமிங்ல பேசிட்டு இருக்கும் போது எதிரில இருக்கவன் டைமிங்ல பதில் மட்டும்தான் சொல்லணும். வேற ஏதாவது எக்ஸ்ட்ரா பேசினீங்கன்னா கீழே இருக்க டாட் காம்ல பைப்பை கனெக்ட் பண்ணி போர்வெல்ஸ் போட வேண்டியிருக்கும். காட் இட். அவுத்துடுறா பாக்கலாம். மச்சான் இவன் ரொம்ப ஆடுறான், கொஞ்சம் கழட்டி விடு. வேணாம் மச்சான். கழட்டுறா பாத்துக்கலாம். சோடா புட்டியோட வாயிலிருந்தே ரத்தத்தை காட்டிட்டல்ல நீ. உனக்கு ஒரு மேட்ரு தெரியுமா, சொர்க்கத்துக்கு போகணுன்னு நீ ஆசைப்பட்டனா அதுக்கு நீ bar.com போகணும். நரகத்தோட விலாசத்தை தேடி போறதுக்கு அதுக்கு ஒரே ஒரு எக்ஸாக்ட் அட்ரஸ் தான் இருக்கு. soda.com. மச்சான் யார் யாருக்கு எத்தனை அடிடா கொடுக்கணும்? மச்சான் இவனுக்கு 2 அடி கொடு மச்சான், இதோ இவனுக்கு 3 அடி கொடு மச்சான், இதோ இருக்கலாம் இவன் இவனுக்கு 4 அடி கொடு மச்சான். மச்சான் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஜோக்கு அது என்கிட்ட.
அவமானம். அப்புறம் ரெண்டு பேருக்கும் மத்தியில் மழை, குளிர் காரணமாக வயசுக்கு வந்த பசங்களை வெளியே அனுப்பக்கூடாது. அப்படி அனுப்புனா அவங்க நம்ம பேச்ச கேட்காம தப்பு பண்ணி பால் தயிராகி தயிர் வெண்ணையாகி எல்லாம் முடிஞ்சு தாத்தா பாட்டி அப்பனா அத்தா பேரை தேவையில்லாமல் கெடுத்து வீணாக போகிறதுக்கு பதிலாக இந்த காலத்து பசங்க அப்பா அத்தா சொல்கிறத ஆலோசனை பண்ணி பார்த்தா. அப்பா, மழையும் இல்லை குளிரும் இல்லை, வெயில் அடிச்சிட்ருக்கு உள்ளவங்க. ஏ, நல்லா கேட்டுக்கேள். லுங்கி முனியப்பன் வீட்டில் இருக்கும்போது உத்தரவு மட்டும்தான் வரும். பிரச்சனை ஏதாவது பண்ண நான் சொந்த பிள்ளைன்னு கூட பார்க்க மாட்டேன். அப்புறம் என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது. பார்த்துக்க, தள்ளிப்பட. கருமண்டா வந்துட்டான். நான் ஸ்டெடியாக இருக்கண்டா. பிளாஸ்டிக் கப்பு என்ன என்ன? ஐ ஆம் ஸ்டில் ஸ்டடி. எப்பவுமே யார் இது? நல்ல ஃபிகரா இருக்க இவதானா? என்ன கருமமா தெரியல, எத்தனை வாட்டி சொன்னாலும் கேட்கறது இல்ல. என்னடா இன்னைக்குமா? ராமாண்டாலும் எனக்கு ஒரு கவலை. சீரியலுக்கு பொருந்தவளே, பாத்ரூம்ல கொண்டு போய் ஸ்டவ் பாத்திரம் லொட்டு லொசுக்குன்னு எல்லாத்தையும் கொண்டு வச்சிருக்கேன். ஐயோ என்னங்க அது? பாத்ரூம் இல்லங்க, கிச்சன். என்னது கிச்சனா? அங்க போய் உச்சா போயிட்டேனே. ஐயோ, இவகிட்ட எப்படி எஸ்கேப் ஆகுறது? ஏய், அங்கே யாரோ ஒரு டம்ளர் தண்ணியை ஊற்றிருக்காங்க. இல்லை இல்லை இல்லை, ஒரு சொம்பையோ ஊற்றிட்டாங்க. போய் அதை முதல்ல க்ளீன் பண்ணு. என்ன பாவம் தெரியல, இந்த குடிகாரங்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டேன். உனக்கு என்ன சொன்னாரு? இங்கே வந்து பார்த்தா ஒரு பக்கெட்டே ஊற்றி வச்சிருக்காரு. ஐயோ, நாத்தமாக நாருது. வாழ்க்கையே நரகமாக போச்சு. எனக்கு தெரியாதா? எவ்வளோ கழுவுனாலும் இந்த நாத்தம் போக மாட்டேங்குது. நான் புல்லாதவன், பொய் சொல்லாதவன், நெஞ்சத்தில் வஞ்சங்கள் இல்லாதவன். இது இந்த மரியாதை தான் வேணும். அது உன்னை பார்க்க கண்கோடி வேண்டும். ஆஹா ஆஹா. பாதம் தட்டவா இல்லை தலைய திருகவா? என்ன பாதைய காணோ? ஒருவேளை இவங்க எடுத்து அடிச்சிருப்பானோ? நேத்து கூட பார்த்தனே ஃபுல்லா தானே இருந்துச்சு. எப்படி இவனுக்கெல்லாம் அந்த தைரியம் பட்டாது. யாருன்னு கண்டுபிடிப்பான். என்ன சுகம், என்ன சுகம் சரக்கினிலே, என்ன சுகம். டியர்ஸ் சரக்க கேக்குறானா சைடிஸ கேக்குறானா இவன்? சைடிஸ் தான் கேட்டிருப்பான். என்ன சுகம், எங்க வச்சன்னு தெரியலையா? லுங்கி டான்ஸ், லுங்கி டான்ஸ், லுங்கி டான்ஸ். இப்ப டிவி இருக்கிற இடத்துக்கு கரெக்டா போகணும். யாருக்கிட்ட? எங்கிட்டியேவா? நம்ம யாரு? எங்க சீடி போற இடம் கருகும்னு இருக்கு. இங்க மாத்தி வச்சிட்டானுங்களா? கண்டுபிடிச்சிட்ட. ஐ காட் இட், காட் இட். எங்க வச்சாலும் கண்டுபிடிப்பேன். சீடிய போட்டாச்சு, எப்படியோ வேலை முடிச்சாச்சு. இப்ப நம்ம ஆட்டத்தை மட்டும் பாருங்க.
இந்த இசாங்க அலர்ஜி ஆயிடுச்சுப்பா. என்ன எடுத்துட்டு வந்தல
ஒழுங்கா குடி, என்கிட்ட சண்டைக்கு வராத. சரி ரைட்டு, ஒரே ஒரு பேஸ் கூட மூஞ்சதுக்கு பாக்குற குடு. சின்ன பீஸாவே குடுக்கலாம். உள்ள கொடுத்த உங்க பொண்ணுக்கு சொட்ட விழுந்துருமா என்ன? இது குடுக்கறதே பெரிய விஷயம், இந்த வாங்கிக்கோ. பாரு எப்படி தின்றானே. ஆக்சுவலி உங்க வீட்டுல இருக்கிற பிராணிங்க எல்லாம் கீரை காய்கறி இனத்துல வளர்ந்துருக்கணும். அது நம்ம யோ மட்டும் வித்தியாசமா வளர்ந்துட்டா போல. தினமும் யோ வாய்க்கே biryani.com கிடைக்கணும், இல்லைனா உயிரை கூட விட்டுருவா போல. இவளால வெளியில போய் சாப்பிட முடியாது, அதுக்காக தான் டெய்லி நைட் இந்த செட்டப். எங்க ரெண்டு பேரோட தரித்திரம் பிடிச்ச லவ் ஸ்டோரி ஸ்டார்ட் ஆனது இந்த காரணம் தான். ஒன்ஸ் அப்பான் எ டைம் இந்த குவார்டர்ஸ்ல ஒரு பெரிய அழுக்கு பிடிச்ச தரித்திரம் ஒருத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம, கருணை இல்லாம, தெய்வதாச்சனம் பார்க்காம சங்கிலிய கையில போட்டு கட்டிட்டு போயிட்டான். ஏரியாவில மரியாதையா போச்சு. சிக்கன் வாசனை சரக்கு இருந்தா குடிச்சிருக்கலாம். அந்த கோல்டன் டைம்ல என்ட்ரி கொடுத்த அந்த பொண்ணுதான் இந்த தொடப்பு போச்சு. ட்ரெடிஷ்னல் ஃபிகர். இவ அப்பாவும் அம்மாவும் இவளை டிசைன் கொடுத்து பெற்றிருப்பாங்க போல இருக்கு. இவளை எப்படி இப்போ உசார் பண்றது? அப்போ ஃபிகர் சேரன் லோலி பவுடர் போட்டதுல வேஸ்ட் ஆயிடுச்சு. என்ன அப்பத்துல இருந்து இங்கேயே சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கா? ஒருவேளை நம்மள டவு அடிக்கிறாளா? பேசாம ஸ்ட்ரைட்டா கேட்டுருவோம். ஹலோ மேடம், ஹலோ மேடம், மேடம் தங்கச்சி. தங்கச்சின்னு சொன்னோட டக்குன்னு நின்னுட்டா. வா, எதுக்கு? அடா வாமா, அங்க இருந்த என்னன்னு கேட்டுட்டு இருக்க. வாமா, உன் எதுவும் பண்ண மாட்டேன், கையெல்லாம் கட்டிதான் போட்டிருக்கானுங்க. வா வா, கம்மி டாக்கி விட்டுறேன். ஒண்ணும் இல்ல, தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி கைய வேற கட்டி போட்டானுங்க. உடம்பு வேற அரைச்சுக்கிட்டே இருக்கு, கொஞ்சம் லைட்டா சுரிஞ்சு விட்றியா? ஹலோ மேடம், தங்கச்சி, பிளீஸ் பிளீஸ் சிஸ்டர், பிளீஸ் பிளீஸ்டா தங்கம், உனக்கு புண்ணியமா போவோம், பிளீஸ் பிளீஸ் வாயா, பிளீஸ் வாமா, சொர்க்கத்துக்கு தான் போவ, வாமா. எங்க? அப்படியே பேக் சைடு. தேய்ச்சது போதும், வாமா. எங்க சொரிஞ்சு விடணும்? கையில சொரிஞ்சா போதுமா? தங்கச்சி. ஓ, தங்கச்சில, கரெக்ட் கரெக்ட். மேல இருந்து ஸ்டார்ட் பண்ணு, எங்களா அறியுதுன்னு சொல்றோம், அங்கெல்லாம் சொரிஞ்சு விடு. இங்கயா? கொஞ்சம் கீழமா? ஓ, இங்கயா? இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் கீழமா? இங்கயா? இன்னும் கொஞ்சம்
கொஞ்சம் கீழே ஸ்பாட் ரீச் ஆயிட்டுமா? கொஞ்சம் கீழே எங்க சொரிஞ்சு விடணும் கூட தெரியலையே. எங்க இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் கீழமா, ஆல்மோஸ்ட் ஸ்பாட் ரீச் ஆயிட்ட. இன்னும் கொஞ்சம். சாரி, இதுக்கு மேல என்னால போக முடியாது. எதுக்கு? தங்கச்சி. ஓ தங்கச்சி, இல்ல பரவாயில்ல, அங்கேயே சொரிஞ்சு விடு, சொரிஞ்சு விடு. ஹலோ ஹலோ சார். ஆயிடுச்சா? ஆயிடுச்சா? ஆயிடுச்சு. என்ன வேணா சொல்லு, சூப்பரா சொல்லிடுற. அப்புறம் என்ன ஷாம்பு யூஸ் பண்ற? ஹெட் அண்ட் ஷோல்டர். அப்புறம் தலைக்கு? நான் சொன்னது தலைக்கு தான். நான் கேட்டதும் தலைக்கு தாமா? கொஞ்சம் பாரு. என்ன கோயில் கோபுரத்தை சுத்தி வர மாதிரி சுத்தி வந்துட்டு இருக்கா? போன வாட்டி ஏதோ சொல்லி எஸ்கேப் ஆயிட்டா. மறுபடியும் கூட்டு பேசுவோம். ஹலோ கேர்ள். ஒரு நிமிஷமா, என்ன அப்பத்துல இருந்து இங்கேயே சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்க? என்னம்மா பிரச்சனை உனக்கு? இந்த வீடு உங்களதா? பேசாம ஆமான்னு சொல்லி கரெக்ட் பண்ண வேண்டியதான். ஆமா. சிக்கன் செஞ்சிட்டு இருக்காங்களா? என்ன பேக் உள்ள கையோடு தேடிட்டு இருக்க? நீங்க எதுவும் நினைக்கலன்னா, இந்த பாக்ஸ்ல ரெண்டு ரெண்டு சிக்கன் பீஸ் மட்டும் எடுத்துட்டு வரீங்களா? இது எதுவும் மென்டலா இருக்கும் போல இருக்கே. ஏமா நீ நார்மலா தானே இருக்க? மென்டல் ஹாஸ்பிட்டல்ல இருந்து எதுவும் தப்பிச்சு வரலையே? இங்க பாருங்க, நான் நல்லா தான் இருக்கேன். எனக்கு நான்வெஜ்னா ரொம்ப பிடிக்கும். எங்க வீட்டுல யாரும் தின்றதும் இல்ல, சமைக்கிறதும் இல்ல, அதனால நானும் சாப்பிடறது இல்ல. அதுக்குதான் மூடி வச்சு சாப்பிடுறேன். உங்க வீட்டு பக்கம் வந்தேன், சிக்கன் ஸ்மெல் வந்துச்சு, தின்னதான் முடியாது, வாசனையாவது பிடிக்கலான்னு வந்தேன். அதனால தான் இந்த பக்கம் தெரிஞ்சிட்டு இருக்கேன். ஓ இதான் மேட்டரா? நான் கூட என்னமோ நினைச்சிட்டேன். என்ன நினைச்சீங்க? அதை விட, நீ இந்தியா வழியா உதிரின? புரியல. அப்படின்னா இந்தியாவில தான் போறேன்னு கேட்டேன். பியூர் இந்தியன். எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு. அதெல்லாம் விடுங்க. சிக்கன் ஸ்மெல் அதிகமா வருது, மோஸ்ட்லி ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு ரெண்டு பீஸ் எடுத்துட்டு வரீங்களா? கையை கட்டி போட்டுருக்காங்கம்மா, எப்படி கொண்டு வர முடியும்? வெயிட் பண்றேன். எப்படியாவது சாப்பிட்டே ஆகணும்னு டிசைட் பண்ணிட்டேன். சரி வெயிட் பண்ணு, ஏதாவது பண்ண முடியுமான்னு பாக்குறேன். லெக் பீஸ் இருக்குமா? ஆ லெக் பீஸ் இருக்குமா? ஆ லிவர், விங்ஸ் இருக்குமா? அப்புறம் சிக்கன் வித் ஸ்கினா வித்தவுட் ஸ்கினா? வித் ஸ்கின். நான் அதிகமாக பேசுகிறேன்னு கஷ்டப்பட வேண்டாம். ஒரு லெக் பீஸ், ரெண்டு விங்ஸ் பீஸ், கொஞ்சம் லிவர், அது போதும். வெங்காயம், தக்காளி, வெள்ளரிக்காய்லாம் வேணாம், அது என்கிட்டயே இருக்கு. அது எதுக்கு? தொட்டுக்கப்பா. அது வேற இருக்கா? நம்மள என்ன பாரு, உள்ளுக்குள்ள பாட்டில்லாம் வச்சிருக்கா. கேரண்டியா மெட்டல் கேஸா தான் இருப்போம் போல. உஷார் பண்றதுக்கு இதான் கரெக்டான டைமா இருக்கும். ஆப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதான். ஓகே, வீட்டுக்கு போய் சிக்கனை பாக்ஸில் போட்டு அதை கொண்டு வந்து கொடுக்கறது கஷ்டமா இருக்கும். கஷ்டமா தான் இருக்கும், ஆனால் உனக்காக பண்றேன். ஆனா ஒரே முறை நீ எனக்கு முதுகு செஞ்சு விடு. எங்க சொல்லணும்? குட் க்வெஸ்டின். உனக்கு எங்கெல்லாம் தோணுதோ அங்கெல்லாம் சொல்லிடா. எங்கதான் நம்ம லவ் ஸ்டோரியே ஸ்டார்ட் ஆச்சு. டெய்லியும் நான் அவளுக்கு நான்வெஜ் கொடுத்துக்கிட்டே இருந்தேன், அவளும் எனக்கு டெய்லியும் பற பறனு சொரிஞ்சு விட்டுக்கிட்டே இருப்பா. ஒரே சந்தோஷமா இருக்கும். சொர்க்கத்துல இருக்கிற சொப்பன சுந்தரி எல்லாம் கண்ணு முன்னாடி வந்து கேப்ரி டான்ஸ் ஆடின மாதிரி இருந்தது. அந்த குஜாலான நேரத்துல ஒரு மேட்ரு தெரிஞ்சது. அது அப்படி என்ன மேட்ருனா, தொடப்ப குச்சி என்னோட வீட்டு ஓனரோட பொண்ணா. விஷயத்தை கேட்டு குஷி ஆயிட்டேன். அக்ரிமெண்ட் மேட்ரும் சேஞ்ச் ஆயிடுச்சு. நான் அவளுக்கு நான்வெஜ் கொடுத்தா அவ எனக்கு சரக்கு கொடுக்கணும். ரெண்டாவது அந்த தொடப்பு குச்சி எனக்காக இன்னொரு விஷயமும் பண்ணணும்.
என் கிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணணும். சிக்கன் பீஸ் கொடுத்தாலே உசாராயிருவேன், அதை பார்த்தா சரண்டர் ஆயிடுவேன். ஆனா எனக்கு ஒரு விஷயம் மட்டும் சுத்தமா புரியல, அவ என்னோட கேரக்டரை பார்த்து எனக்கு ஓகே சொன்னாளா, இல்லை நான் கொடுத்த சிக்கன் பீஸுக்காக ஓகே சொன்னாளான்னு ஒன்றும் புரியல. ஆனால் நான் இப்போ ஃபுல் டைட்டு. அவ என்னடானா எலும்பு தொண்டை லாலிபாப் மாதிரி கழிச்சிக்கிட்டு இருக்கேன். குடிச்சதுக்கு அப்புறம் எங்கள் லவ் ஸ்டோரியை நீங்கள் பார்க்கணுமே, ஃபுல் ஹாப்பி. கண்டிப்பாக நீங்கள் அங்கங்கே சிரிப்பீங்க, ஆனால் தயவு செஞ்சு வாய் விட்டு சிரிங்க. பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்களோ. என் கூட வாங்க. Power to night, tomorrow to night. 1, 2, 3, 4, 5. ஏ, என்ன கணக்கு போட்டுட்டு இருக்க? 6 பீஸ் இருக்கணும்ல, 5 பீஸ் தான் இருக்கு. ஏ புட்டி, 6 பீஸ் இருக்கணும்ல, வெறும் 5 பீஸ் தான் இருக்கு. பார்சல் பண்ணும்போது ஒரு பீஸ் எடுத்து தின்னுட்டேன். ஏ புட்டி, இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்டா இருக்கணும். இதுக்கு மேல என்னோட பீஸ்ல கைய வச்ச கல்ல தூக்கி மண்டையில போட்டுறேன். ஒரே ஒரு பீஸ் தானே? ஒரு பீஸோ 10 பீஸோ, பீஸ் பீஸ் தானே? நான் உன்னோட சரக்கு பாட்டில கை வைக்கிறேனா, கரெக்டா எடுத்துட்டு வந்து தரேன்ல, நீயும் அப்படித்தானே செய்யணும். சரி, ஏன் வேதனை முருங்க முறை ஏற மாதிரி ஏற, பொறுமையா இரு, எடுக்கல. இந்த டயலாக் மட்டும் நல்லா பேசு. எங்க போச்சு? ஐயோ, பெப்பர் எடுக்க மறந்தே போயிட்டேன். பெப்பர் போடல, பான்ஸ் பவுடர் இருக்கு. ஓகேவா? 2 மினிட்ஸ் இரு, பெப்பர் எடுத்துட்டு வரேன். எனக்கு சரக்கு? ஆ, எடுத்துட்டு வரேன், சாவடிக்காத. சரி, ஓர பஸ் எடுத்துட்டு வா. என்ன? நான் போனது சிக்கன் பீஸ் மேல கைய வச்சிட்டானா? இது உனக்கே கொஞ்சம் ஓவரா இல்ல? ஏமலே சந்தேகப்படுற நீ? எனக்கு நாய் மேல நம்பிக்கை இருக்கு, குடிகார நாய் மேல இல்ல. அப்ப என்னைய குடிகார நாய்னு சொல்றியா? அத இன்னொரு தடவை வேற சொல்லணுமா? சரி விடு, எனக்குன்னு ஒரு நேரம் வரும், அப்ப நாய் யாருன்னு உனக்கு தெரிய வரும். இவனை எதுக்குமே நம்ப முடியாது. வீடியோ ஆன் பண்ணி வச்சுட்டு போயிடலாம். ஹலோ சார். எஸ் அங்க இல்ல, கொஞ்சம் பின்னாடி திரும்பி பாருங்க. என்ன இது? சில்லி? அது எனக்கு நல்லா தெரியும். கீழே பாரு. எங்க காட்டு? கையும் கீழேனா? கீழே இல்ல, இங்க பாரு. பாத்துட்டேன். கரெக்டா பாரு. என்ன இவன் இப்படி பாத்துட்டு இருக்கான்? ஏய் பைத்தியம், சில்லி மேல இருக்க பீஸ பக்கத்த கீழ இருக்கறத பாரு. வாவ், கரெக்டா சொன்னமணி. அந்த பண்ணாட பையன் என்னையே ஏமாத்திட்டானா பாரு. அந்த பேப்பர் சுத்தி என் கையில கூட அவன் மூஞ்சி மலி ஊத்தி அடிச்சுட்டு வரான். எனக்கு என்னமோ குடிகார நாய் மேலதான் டவுட்டாவே இருக்கு. குச்சி, யூ டவுட் ஆன் மீ? ஏன் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? சே, இது உனக்கு ஓவராவே தெரியல. குச்சி, ரியல் பெயின் மேல டவுட் பட கூடாது, ஹர்ட் ஆகுதுல. ஓ அப்படியா? நான் போகும்போது வீடியோ ஆன் பண்ணி விட்டுட்டு போனா, அதுல பார்த்தா யார் அந்த குடிகார நாய்னு நல்லாவே தெரிஞ்சிரும். என்ன குச்சினி, என்ன இப்படி ஆகி போச்சு, இப்ப என்ன பண்றது? இது நம்ம வீட்டு குடிகார நாய் தானா சார்? இது கொஞ்சம் பாருங்க. வாட் குச்சி? சீ பாரு, எப்படி முழிக்குது பாரு, இதுவும் தெரியாத மாதிரி. வாவ், யாரடா சொல்ல இவன், என்ன மாதிரி அழகா ஒயிட்டா இருக்கான். வாய மூட்றான், பொய்யெல்லாம் அதிகமா சொல்ல ஆரம்பிச்சுட்டேன். என்கிட்ட இவ்வளவு நடிக்கிற பில்டப் வேற,
எனக்கு அதெல்லாம் தெரியாது. எனக்கு ஒன் பிளேட் சிக்கன் சுக்கா இப்பவே வேணும். குச்சி குச்சியும் இல்ல புஜ்ஜியும் இல்ல, சில்லி வாங்கிட்டு வந்தாதான் உனக்கு ஃபாரின் சரக்கு, இல்லனா தண்ணி கூட தர மாட்டேன். ப்ளீஸ் குச்சி பாரு, ப்ளீஸும் இல்ல க்ளீஸும் இல்ல. வாங்கிட்டு வர்றதே 4 பீஸ், அதுலயும் பெருச்சாளி புடிங்கிற மாதிரி புடிங்கிக்கிற. எனக்கு அதெல்லாம் தெரியாது, எனக்கு சிக்கன் சுக்கா இப்பவே வேணும். குச்சி நான் தப்பு பண்ணா அதை ஒத்துக்கிறேன். நான் நாய் தான், பொறுக்கி தான், புறம்போக தான், எல்லாத்தையும் ஒத்துக்கிறேன். வேணும்னா 2 அடி வேணா அடி, ஆனா இந்த மாதிரி தண்டனை மட்டும் கொடுக்காத. வலிக்குதுல்ல, திரும்பவும் நடிக்கிறியாடா? போறேன். ஃபீலிங்ஸுக்கு வேல்யூவே கிடையாது. சீ, ஃபாரின்ஸ் காச்சு வச்சிருக்கா இந்த ஆட்டம் ஆடுற மூதேவி. என்ன அங்க முணுமுணுக்கிற? ஒன்னும் இல்ல, வாங்கிட்டு வரேன்னு சொன்னேன். சரக்கு பிரியாணி சாப்பிட்டுட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கை கால்லாம் பரபரன்னு இருக்கு. நான் உன்னை ஒரே ஒரு அடி அடிச்சுக்கவா? பின்னாடியா? ப்ளீஸ் புட்டி. அதெல்லாம் முடியாது. அவ்வளவுதானா? சரி விடு, நாளையில இருந்து நோ மீட்டிங் நோ சரக்கு. சப்ப ஃபிகர் ஆச்சு, பரவாயில்ல. பின்னாடி சுத்தலாம்னு பார்த்தா ஏதாவது சொல்லி உயிர வாங்கிட்டு இருக்கு. சரி ஓகே, ஒரே ஒரு அடி அடிச்சுக்கோ. சரி சீக்கிரம் நில்லு நில்லு, சீக்கிரம் வேகமா. அடிச்சு அடிச்சு கால் கிலோ கம்மி பண்ணிட்டேன். அப்பா வேகமாடா, ரெடி ஆயிட்டியா? ஸ்டாப், கம் ஆன். இங்க சூப்பர் ஸ்டார், இங்க உலக நாயகன், இங்க தளபதி, இங்க தலை, இங்க நான். 1, 2, 3, 4 எல்லா பக்கமும் கரெக்டா எழுதியிருக்கேன். சோடா போட்டி பாத்ரூம் போயிட்டு வரதுக்குள்ள song.com இருந்த எல்லா சாங்கும் கரெக்டா வந்துகிட்டே இருக்கணும். இல்லைன்னா தலையை எடுத்துருவேன். எப்படி தலையை எடுத்துருவேன்? எடுப்ப எடுப்ப. முதல்ல இந்த மாதிரி குடிக்கிறத விட்டுக்கல பாக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி இடத்துக்கு விருப்பப்பட்ட பொண்ணு கூட்டிட்டு வராத. அப்புறம் ஒண்ணுக்கு பத்துக்கு தாஜ்மஹலை கூட்டிட்டு போவாங்களா? நீ நல்லா சிக்கனை சாப்பிட்டு வந்து சந்தோஷமா சாப்புன்னு அடிக்கிற. சொசைட்டில ஒரு மரியாதையா வாழ்ற ஒரு வயசு பையன் பப்ளிக் பிளேஸ்ல உசாடி கூடாதா? எதனாடி ரூல்ஸ் டட்கா? அப்பா சாமி மூடிட்டு போ, குடிச்சதுக்கு அப்புறமா உன்கிட்ட பேசவே முடியாது. சரி வேடிய பக்கம், பின்னாடி பக்கம் திரும்ப. அப்பா சாமி திரும்பறேன், எனக்கும் கொஞ்சம் ஜெனரல் நாலேஜ் இருக்கு. எங்களை மாதிரி பப்ளிக்கா போகும்லன்னு வயிறு தெரிஞ்சு சரக்கு கொடுக்கறதே தப்பா போச்சு. கல்லுல எடுத்து அடிச்சிருவாளா? பாட்டி ஏண்டி வரல? ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுச்சு, பேட்டரி லோ. அப்ப நீ பாடு. புட்டி த்ரோட் பெயினா இருக்கு. அதெல்லாம் எனக்கு தெரியாது, இப்ப நீ பாடியே தீர்ற.
சரி பாட்டு பாடி தொலைற. என்ன பாட்டு பாடுறது? சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி, வேதனை தான் வாழ்க்கை என்றால் தாங்காது பூமி. இவன் என்ன இப்படி பாக்குறான்? ஹே, என்ன வேணும்? அவன் என்ன பண்றாங்க? வாட்டர் பில் கட்டுறான், நீயும் போய் கட்டுறியா? நான் வீட்லயே கட்டிட்டு வந்துட்டேன், போடி. இவனா இப்படி பாத்துட்டு இருக்கான், என்ன பண்ணக்கூடாது? ஏய், என்ன திரும்ப திரும்ப பாத்துட்டு இருக்க? உனக்கு வீட்டுல அண்ணன் தம்பியே இல்லையா? போய் வேலைய பாரு, முடிஞ்சிருச்சா? யார் அவன் அழகுல மயங்கினவள? வா, அவள பாக்க வந்திருக்க போல. நீ என்ன காண்ட வர? இவ்வளவுக்கு ஜீன்ஸ் பேண்ட்ல ஜிப் வச்சுட்டு போற அளவுக்கு தெரியல. குச்சி, என்னடா உனக்கு? எனக்கு ஒரு டவுட். குடிச்சதுக்கு அப்புறம் எல்லாம் டவுட் சொல்ல முடியாது, நாளைக்கு எவ்வளவு வேணாலும் கேளு சொல்றேன். குச்சி, இப்ப பசி எடுத்தா சோறு சாப்பிடணும், அழகான பொண்ண பார்த்தா லவ் பண்ணணும், கல்யாணம் பண்ணிட்டா கையோட குழந்தை பெற்றணும், டவுட் வந்துருச்சுன்னா கிளியர் பண்ணிடணும். இப்போ நம்ம இன்சூரன்ஸ் பாலிசி நோ லேட், தட் இஸ் கால்ட் sodabutti.com candidate.com இந்த பக்கம் நம்பர் இருக்கு, எப்ப வேணா நீங்க கால் பண்ணலாம். இந்த வீணா பண்ண டயலாக்லாம் வேணாம், ஒழுங்கா நட ப்ளீஸ் குச்சி. சரி கேளு. இப்ப பொண்ணுங்க போடுற பேண்ட்க்கெல்லாம் ஜிப்பே தேவையில்ல, இருந்து எதுக்கு போடுறாளுங்க? இது உனக்கே கொஞ்சம் ஓவரா தெரியல. அது இல்ல, பொண்ணுங்க பேண்ட்ல ஜிப்பு போட்டா உங்களுக்கு என்ன? நாங்க கேட்டோமா பசங்க பேண்ட்ல எதுக்கு இருக்குன்னு? கேள்றி, உன்னை யார் வேணாம்னு சொன்னா உங்கள மாதிரி மழு பொண்ணு நினைச்சியா? கரெக்டா பதில் சொல்லுவேன். சார் இப்ப நடங்க, எதுவும் பேச வேண்டாம், வீட்டுக்கு டைம் ஆகும். அடேய், அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ பதில் சொல்ற வரைக்கும் நான் இந்த இடத்த விட்டு வரமாட்டேன். இங்க எங்க உட்கார்ற? இந்த இடம் நல்லா இருக்கு. புட்டி, நீ ரொம்ப பண்ற, ஒழுங்கா எழுந்து வா. அதான் சொன்னல, வர முடியாது. ப்ளீஸ் புட்டி, நான் என்னைக்காவது ஜீன்ஸ் போட்டிருக்கேன்னா எனக்கு எப்படி தெரியும்? நீ பேண்ட் போட்டாலும் போடலனாலும் நீ ஒரு பொண்ணு, அதனால உனக்கு இதுக்கான ஆன்சர் தெரிஞ்சிருக்கும். சரி ஓகே, உனக்கு சொல்லி ஆகணும் தானே? நாளைக்கு சொல்றேன், இப்ப வா. அதெல்லாம் எனக்கு தெரியாது, இப்பவே இங்கவே எனக்கு தெரிஞ்சாகணும். புட்டி ரொம்ப பண்ணிட்டு இருக்க, எல்லாரும் இங்கேயே பாத்துட்டு இருக்காங்க. எல்லாம் இங்க பாக்குறதுக்கு நான் கயிறு கட்டி மேலே நடந்துட்டு இருக்கேன். எவ்வளவு டீசன்டா சிட்டிங்ல உட்கார்ந்திருக்கேன் தெரியல. இப்ப நீ வர போறியா இல்லையா? அதான் சொன்னல, வர முடியாது. வாஸ்து நல்லா இருக்கு, அதனால இங்கே சொல்ல. தாங்க முடியல, கைய கூட என்ன மட்டும் காப்பாத்துப்பா, நீ நல்லா இருப்ப. என்ன
கல்யாணம் ஆன புதுசுல நீங்களும் இப்படிதான் படுத்திருந்தீங்க. என்னது? ஒண்ணு இல்ல. இங்க பாரு, நான் போயிட்டு வருவேன். அப்பவும் இப்படியே படுத்திருந்தானா உன்னை பேய் ஓட்டிடுவேன். பேப்பர் பேன படுத்திருக்கான், நமக்குன்னு வந்து பிறந்திருக்கான். தண்ட சோறு தண்ட சோறு. சொல்லு போற அஞ்சே அஞ்சு நிமிஷம் அதுக்குள்ள மூஞ்சி கழுவிட்டு வரலான்னு வையே, உன் தலையை திருகிடுவேன். சித்திரை மாசத்துல பிறந்துட்டு உயிரை எடுக்கிறான். மகனே, உன் மகன் பின்னாடியே காமிச்சு படுத்து என் நிம்மதியவே கெடுத்துட்டான். உயிரோட இருக்கும் போதும் அப்படிதான், நான் செத்த பிறகு எனக்கு நிம்மதி இல்லடா மகனே. இப்ப எந்த பக்கமாடா வச்சு படுத்திருந்த? செவத்துக்கு காமிச்சுட்டு. அது யாருன்னு பாரு. எங்க அம்மாடா. என்ன பெத்து வளர்த்து கஷ்டப்பட்டு ஆளாக்குன என் அம்மாவுக்கு நீ இதை காட்டிட்டு படுத்திருக்கியாடா. பாரா எப்படி சிரிச்சுட்டு இருந்த என் அம்மா, எப்படி அழுகிறாங்கன்னு பாரு. பாரா டேய், இன்னொரு தடவை இந்த ஐட்டத்தை மேல காட்டிட்டோ இல்ல எங்க அம்மாவை காட்டிட்டோ படுத்திருந்த சாமி அடிடுவோம் பாத்துக்க. இல்ல இல்ல, அப்படியே உன்னை கூறு போட்டுருவேன். இவனை பெத்ததுக்கு நாலு எரும மாட்டை வாங்கி வளர்த்துக்கலாம். தூங்குறவனை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டேன், கொஞ்சம் கூட அறிவு பண்றதே கிடையாது. எழுந்து இப்ப என்னத்தை கேட்ட போறேன், ஒரு கிட்ட வரும். என்னடா இதை வேர்ல்டு மேப்பே கட்டுது, இதை போட்டுட்டு போறதுக்கு சும்மாவே போலாமே. என்ன இவன் வ்யவஸ்தையே இல்லாம வீட்டுக்குள்ள விசில் அடிச்சிருக்கான் இருக்கு பையன்.
டாடி இன்னைக்கு இவ்வளவு தைரியமா வந்து என் முன்னாடியே நின்று சவுண்ட் வேற கொடுக்குறான். காது கேட்காத மாதிரி அப்படியே மெயின்டைன் பண்ணிக்க வேண்டியதான். ஓய் டாடி என்னம்மா? என்னடா கண்ணா? ஜெட்டி வாங்கணும், காசு கொடு. பழசு என்னாச்சு? பாரியா, நல்லா பாரியா, நல்லா பார்த்தா ஓல்டு மேப்பு கிளீனா தெரியுது. இதை கையில வச்சுக்கிட்டா கூகுள் மேப்பே தேவையில்லை போல. இதை போடுறது ஒண்ணு, போடாதது ஒண்ணு. வயசுல நான் ஜட்டியே போட்டது இல்லடா. அப்ப இருந்ததுங்களா அடக்கமான பொம்பளை பிள்ளையா இருந்ததுங்க. இப்ப உள்ளவங்கள மாதிரி கிடையாது. ஜட்டியில ரொம்ப அவசியம்யா, காது கொடு. என்ன கொல்லாம கொல்றியடா. எம்என்சி கம்பெனி ஜட்டியெல்லாம் வேண்டாம், இந்தியன் பிராண்டே எடு போதும். ஒரு 100 ரூபாய்க்கு எவ்வளவு ட்ரெஸ் எல்லாம் கிட்ட மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருவார் போல. இவன் அடங்குற மாதிரி தெரியல. டட்டி என்னப்பா வேணும்? ஜட்டி வாங்கணும், காசு கொடு. ஏன்டாடே, நீ வயிற்றுக்கு சாப்பாடு சாப்பிட்றியா இல்லை ஜட்டி தீக்கிறியா? எப்போ பார்த்தாலும் இப்படி ஜட்டி ஜட்டின்னு கேட்டு என் உசுரை எடுக்கிறியாடா. இங்கே பாரு, நானும் ஜட்டி அண்டர்வார் ஷார்ட்ஸ் எல்லாம் வாங்கி போடுறேன். எனக்கு 2.5 வருஷத்துக்கு மேலே வருது. அதனடா உனக்கு மட்டும் மாதம் மாதம் தேவைப்படுது? எனக்கும் உனக்கும் வித்தியாசம் இல்லை. நாங்களாம் இந்த காலத்து வயசு பசங்க எவ்வளோ ஹீட்டாக இருக்கும் தெரியுமா? அப்பப்போ பூகம்போ.com சுனாமி.com வேற வந்துகிட்டு இருக்கு. இந்த கருமத்தெல்லாம் போட்டு வெளியே போக முடியுமா? அப்படியே அந்த கருமத்தை போட்டு வெளியே போனாலும் பாக்குறவங்க கண்ணு கெட்டு போய் செத்து போயிட மாட்டானுங்க. எல்லாம் கடவுள் கையில இருக்கு, காசு மட்டும் உன் கையில இருக்கு, கொடு. இவ்வளவு நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கியே என் வயசை பத்தி. சரி, அதை என்ன பண்ண? அப்படின்னா லண்டன் யூனிவர்சிட்டி.com LondonUniversity.com நெருப்ப வைக்க. இப்ப என்ன பணம் தரீங்களா இல்லையா? ஐயோ ஐயோ, ஏன்டா இப்படி என் உயிரை வாங்குற? ஏய் இங்க பாரு, இனிமே இப்படி ஜட்டி ஆண்டவாரே கிட்ட வந்த அப்படியே பகுந்துருவ வந்து. ஆமா, பேச்சுக்கு பேச்சு ஜட்டி ஜட்டி, அத என்னதான் பண்ணுவானோ. 100 ரூபாய் தான் தருவேன், அவ்வளவுதான். இங்க பாரு, நல்லா பாரு, உன் தாத்தா வாங்கி கொடுத்தது என் கல்யாணத்துக்கு. பரவாயில்ல, ஃபைனான்ஸ்.com ஜட்டி 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 பாட்டவாராஸ்கள். டண்டே என்னடா ஜட்டியா? இப்ப சாப்பிட்டு இருக்கேன், ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வரியா? என்னடா நினைச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ளே மான மரியாதை காப்பாத்திட்டா. போறமா, இப்ப போட்டுக்கற. இவ என்ன சாப்பிடவும் விடல, இத போடவும் விடல. வாழ்க்கையிலே இனிமே இத போடுறதையே நிப்பாட்ட போட்டு எங்க போலான்னு இருக்க? எங்கேயும் இல்ல. ஐயோ கடவுளே, குளிக்க போகும்போது மேக்கப் போட்டுதான் போணுமா? மணி ஆட்டினதும் பேப்பி ஊதினதும் போதும், வாயை திறந்து பேசலாமா?
என்ன பேசுறத? இவ்வளவு தூரத்துல இருந்தாலும் வாசனை ஆள தூக்குது. நீ என்ன ஷாம்பு யூஸ் பண்ற? என்ன ஷாம்பு போடுற நீ? மீரா ஷாம்பு. அப்புறம் தலைக்கு நான் சொன்னது தலைக்கு. நான் கேட்டது தலைக்கு தான். சரி சரி, சண்டை போட்டது போதும், சாரி. அப்புறம் நீ என்ன சோப்பு போடுற? முகத்துக்கு லக்ஸ் இன்டர்நேஷனல், உடம்புக்கு டவ், டாஷ்க்கு கிளினிக் பிளஸ்ஸா? என்னதா? நம்ம ரெண்டு பேரும் தனியா இருக்கும் போது சொல்றேன். அந்த காலத்துக்காக நான் ரொம்ப காத்துக்கிட்டு இருக்கேன். ஜான்சன் பேபி சோப், உடம்புக்கு மைசூர் சாண்டல், டேஷ்க்கு டேஷா? சப்போஸ் ரெண்டு பேருக்கும் லவ் கன்ஃபார்ம் ஆயிட்டா அப்போ சொல்றேன். சூப்பர். எனக்கு ஆயிடுச்சு. என்ன தெய்வனார் எழுதுற? காட்டுமா? ஐ லவ் யூ சோ மச். ஆ ஆ ஆ ஆ ஆ
தெரியலையே. நான் எலும்பு போற மாதிரி போட்டு போறேன். வீட்டு பக்கம்லாம் வர வேண்டாம், அம்மா இருக்காங்க. எங்க வீட்டுல ரொம்ப ஸ்ட்ரிக்ட். நான் எங்க போனாலும் அம்மா கூடவே வருவாங்க. தயவு செஞ்சு வெயிட் பண்ணு, 5 நிமிஷம் அம்மா குளிக்க போவாங்க. அப்ப நான் மாடிக்கு வரேன், 2 நிமிஷம் தான் இருப்பேன். ஐ லவ் யூ சோ மச். இந்த வழியும் கறித்துண்ட நாய் பாக்குற மாதிரி பாக்குறாரு. Thank you.
வர வர லவ் அதிகமாயிடுச்சு போல. என்ன விஷயம் டார்லிங்? என்னங்க சவுண்ட் இது? நேத்து காலையில இருந்து இப்படிதான் கேட்டுட்டு இருக்கு. ஏதாவது பாத்ரூம்ல கறி பெருச்சாளி சேர்ந்துருச்சோ என்ன? கறி பெருச்சாளி இல்ல, வெள்ள பெருச்சாளி. ஓ மக, அப்படிலாம் இல்ல சும்மா. சாரி டார்லிங், உன் போன் நம்பர் கூட. அடக்கிறமத்த. எனக்கு போன் இல்ல, மொபைல் நம்பர் இல்ல. ஏன் எங்க அப்பா பயங்கர கஞ்சம். நான் சின்ன வயசா இருக்கும்போது ஜெட்டியை வாங்கி தரல, மொபைல் வாங்கி தர போறானா? வேலைக்கு போகல கண்ணு, எனக்கு கொஞ்சம் தலை சுத்தற மாதிரி இருக்கு. நான் இங்கேயே கொஞ்ச நேரம் படுக்கிறேன், யாரும் என்ன எழுப்ப கூடாது. இருடி இரு, ஒப்பம் கிட்டே வா. சட்டையில வேற எங்கேயாவது வச்சுக்க, எங்கிட்ட வச்சுக்காத. என்ன எங்க இதுல இருந்து ஓட்டையை காணும்? இதாண்டாயா ஹிடன் கேமரா. சாமி பஜனை சாமி, இன்னைக்கு கையும் கிளவமா மாட்ட போறடி. வந்துட்டா வந்துட்டா. பத்தரைக்கு உள்ள போறான். பதினொன்னுக்கு செகண்ட் டைம் உள்ள போறான். எத்தனை தடவை உள்ள போவ? என்ன இவன் நம்மளை பார்த்து வந்துகிட்டு இருக்கான்? அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து. ஐயோ, இவன் மனுஷனா பேயா டைனோசரா? ஒரு அளவு புரியல. ப்ளீஸ், நீ வர்ற வரைக்கும் கல் அடிச்சுட்டே இருப்ப. சரி, நான் பாத்ரூம் வரேன். ரூம் ஆண்ட தொங்க விட்டுருக்கு, போட தயவு செஞ்சு எடு. ஹலோ டாக்டர். எங்க வலிக்குது சொல்ல? எங்கன்னு சொல்றது? வாயில தான் சொல்ல. என் பையன் என்ன விஷயம் சொல்றா? தினமும் 10 ல இருந்து 15 தடவை பாத்ரூம் போறான்.
அவன் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நான் போய் பார்த்தா ஒரு மாதிரியா வாட வருது. அதான்டா அந்த ஆர்ஸ் பவர் மாத்திரை, ஆர்ஸ் பவர் பஸ்பம் இந்த மாதிரி யூஸ் பண்ணுவானோ? ஆரம்பிச்சிட்டாடா. பக்கம் இருந்திருந்தா உன்னை கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்துருப்பேன். ஆனா நீ இல்ல, வேகமாய் என் வீட்டுக்கு கிளப்பா. என்னாச்சு இவருக்கு? சங்கர்நாராயணா, என்னோட அம்மா குட்டி செல்லம், நாளைக்கு எங்க அம்மா இருக்க மாட்டாங்க, மாடி மேல பாக்கலாம். இத கொஞ்சம் பாரு,
இத நீ பாத்தீனா அது உனக்கே புரிஞ்சு போயிடும். என்ன இது தெரியாத மாதிரியே கேக்குற? இந்த ஏஜ்ல இதெல்லாம் சகஜம்தான். அதுக்காக பாத்ரூமுக்கு இப்படி 15 தடவை எல்லாம் போக கூடாது. கண்ணு இருட்டி போயிடும், கை காலெல்லாம் நடுக்கம் வந்துடும். ஒரு தடவை இல்லை ரெண்டு தடவை அதோட நீ பாட்டிக்கணும். இதை கொஞ்சம் பாரு. நான் கிளம்புறேன். டேய், நான் கொடுத்தேன் யாருக்கும் தெரியக்கூடாது. ஜாக்கிரதையாக பார்க்கணும். சவுண்டை முடிஞ்ச அளவுக்கு கம்மியாக வச்சுக்க. சவுண்ட் வரும் பாத்துக்க. சவுண்ட் அதிகம் வச்சிடாதடா. டைம் வேஸ்ட் பண்ணாத பாரு. பாரு போர்வை புதைக்க வேண்டியதான். எங்கள் அப்பா இந்த மாதிரி எத்தனை சீடியை பதுக்கி வச்சுருக்கானோ, எப்படியாவது அது எல்லாத்தையும் எடுத்தே ஆகணுமே. எடுக்கிறேன். அப்பா என்னடா கண்ணு? அப்பா ஒரே ஒரு வாட்டி உங்க காலில் விழுந்துக்கு வாப்பா. அப்பா அப்பா, உலகத்துல உங்களை மாதிரி எந்த ஒரு பையனுக்கு அப்பா கிடைக்க மாட்டாப்பா. கடவுள் பாடி மகனே. அதே மாதிரி சீடி இருந்தா இன்னொரு வாட்டி கொடுப்பா. டேய், பரதேசிக்கு பிறந்த பரதேசி நாயே, நான் என்ன சீடி கடை ஓனராடா? ஏய் ஓடி போயிரு. அதான் ஏய் ஓடுறா, என் கண்ணு முன்னாலே நிக்காத போயிரு. இன்னொரு சீடியா வேணும் உனக்கு? ஏய் அதை பார்த்த சீடி குடுறா. டேய் குடுறா, டேய் குடுறா, டேய் ஏய் உனதாடா. டேய் அட, அந்த சீடி எங்க, சீடி எங்க போச்சு? டேய் குடுறா, டேய்
ஒரு நிமிஷம். இன்னும் கொஞ்சம் பக்கத்துல வந்து உட்காரட்டுமா? அப்புறம் எதுக்கு கூப்பிட்ட? உன்னை பார்க்கணும்னு தோணுச்சு, அதனாலதான் வர சொன்னேன். அவ்வளவுதானா? அப்புறம் நிஜமாவே அவ்வளவுதானா? அது எப்படி வாயால சொல்றது? அதுக்கு மட்டும் இல்ல, இன்னொன்னு இருக்கு, சொல்லதான் பயமா இருக்கு. பரவாயில்ல சொல்லு, நான் என்ன பேயா பயப்படுறதுக்கு? பேயெல்லாம் இல்ல, நீ அடிச்சுட்டு என்ன பண்றது? கடவுள் மேல அம்மா மேல சத்தியமா சொல்ற, அடிக்க மாட்டே சொல்லு. நிஜமா? நிஜமா. சீக்கிரம் சொல்லு. இருமா சொல்றேன், என் கஷ்டம் எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஒரே ஒரு வாட்டி உன்னோட கைய தொடவா. ஒரு வாட்டி உன் கைய தொடவா அப்படின்னு கேட்டேன். ஐயோ கடவுளே, ஏய் லூசு, நான் வீட்ல இருந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்கேன், அட்லீஸ்ட் கட்டி புடிச்சு முத்தம் தரவேன பார்த்தா. நீ என்னடானா, அதை தொடலாமா இதை தொடலாமான்னு உப்புக்காரம் அதிகமா சாப்பிடுறது இல்லையா நீ? சரி நான் வரேன். நான் தான் போயிட்டே இருக்கேன்ல, அட்லீஸ்ட் ஒரு முறையாவது போகாதன்னு சொல்ல மாட்டியா? சரி போகாத இரு. இல்ல நான் போறேன். அப்புறம் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணலாம்? அடடா வெரி குட் மா, ஒரு நாலு குழந்தைய பாத்துக்கலாம், கம்பெனி செருப்பை பார்த்து போட்டு விடலாம். அவங்கெல்லாம் நம்ம வீட்டுக்குள்ள குட்டி குட்டி எலி மாதிரி குடு குடுன்னு ஓடிக்கிட்டே சுத்தட்டோம். அப்பயும் நம்ம இதே மாதிரி பக்கத்துல உட்காந்து தோல் மேல கைய போட்டுக்கிட்டு ஜாலியா பேசிக்கிட்டு. நீங்க பசங்க இது ஒரு வேலையா ப்ரொஃபஷனலா ரொம்ப நல்லா பண்றீங்க, மீதி எல்லாம் சும்மா வாய் பேச்சுதான். அப்புறம் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அது ஒரு வேலை தானே முக்கியம், வேற என்ன வேலை இருக்கு? என்ன ஏதாவது பிலிமுக்கு கூட்டிட்டு போ. ஆனா கார்னர் சீட் தான் புக் பண்ணணும். என்ன விட அட்வான்ஸா இருக்காளே. பண்றேன். இல்ல இவ்ளோ ஸ்பீடா இருக்கே அதான் கேட்டேன்.
ஆஃப்டர் மேரேஜ் நாலு குழந்தைங்க கேரண்டி. என்ன சொல்ற? ஒண்ணுல, நாளைக்கு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அதுங்களுக்கு என்ன கம்பெனி பிராண்ட் ஜட்டி போடலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஏய் லூசு, நானும் அப்பத்துல இருந்து பாத்துட்டு இருக்கேன், குழந்தைங்களை பெத்து வளர்த்து ஜட்டி போட்டா போதுமா? ஃபுட்டு எஜுகேஷன்லாம் உங்க அப்பா கொடுப்பாரா? ஹலோ மேடம், திஸ் இஸ் இந்தியா. ஃபர்ஸ்ட் மான மரியாதை முக்கியம், அதுக்கப்புறம் தான் ஃபுட்டு எஜுகேஷன்லாம். சரி, நான் வரேன். ஏன், இன்னும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போலாம்ல? வீட்டுல எங்க அம்மா பழைய செருப்பு பீற வரைக்கும் அடிப்பாங்க, அடி வாங்கவா? சரி, எஞ்சு போ. வரவா? ஏதாவது அர்ஜென்ட்னா பிபி அடி. மேல வரியா? வா. சரி, இங்க கொடுத்த ஃபைல பார்த்த. பாக்கியா, எங்க அம்மா போயிட்டு இருக்க? மேல துணி காய போட்டிருக்கேன்ப்பா, போய் எடுத்து வந்துறேன். ஆ, ஹுவா 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 ஹா. அப்புறம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? பாத்திரம் கழுவுன. நீ என்ன பண்ணிட்டு இருந்த? டைட்டானிக்னு ஒரு மூவி பாத்துட்டு இருந்தேன். டைட்டானிக்கா? இங்கிலீஷ் படமா? வேற எதுவும் கிடைக்கலையா பாக்குறதுக்கு? லவ் மூட்ல இருக்கும் போது லவ் படம் தான் பாக்கணும். அப்புறம் என்ன வர சொன்னது எதுக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? உன்ன கல்யாணம் பண்ணிக்கலாம்னு வர சொன்ன. கல்யாணம் பண்ணிதான் ஆகணும், இல்லன்னா லெமன் சாதத்துல எலி விஷத்தை கலந்து கொடுத்து உன்னை சாப்பிட வச்சு கொன்னுடுவேன். ஓ, அவ்வளவு பிளான் பண்ணி வச்சிருக்கியா? அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் மனசுல இருந்து ஆசை வச்சிருக்கேன், கை பிடிக்கல சும்மா விட்டுருவேனா? அவ்வளோ லவ்வா? இவ ஒருத்தி சீரியல போட்டுட்டே தூங்குவா. செல்பா, சாயங்காலம் நம்ம ஊருக்கு கிளம்புறோம், ட்ரெஸ் எல்லாம் எடுத்து பேக் பண்ண. எதுக்கு? ஏன் எதுக்கு? நல்லா கேள்வி கேட்காத, நான் சொல்றத செய். இல்லைங்க, அது பாக்கியா, உன் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து பேக் பண்ணிக்கமா, நம்ம ஊருக்கு போறோம். எதுக்குப்பா? உங்க பாட்டிக்கு உடம்பு சரியில்லம்மா, அதுதான். யாரும் இல்லம்மா. வா. என்ன பாக்கியா? என்னடி? நைட் எங்க அப்பா என்ன ஊருக்கு கூட்டிட்டு போறாரு. சரி, நானும் கூட ஊருக்கு வரவா? வா. ஆரத்தி தட்ட வச்சு உனக்கு வரவேத்திட்டு இருக்காங்க பாரு. நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன், உனக்கு காமெடியா இருக்கா? ஏய் லூசே, ஊருக்கு தான போக போறேன், போயிட்டு வா. போறதுக்குலாம் ஒண்ணும் இல்ல. அப்புறம் நீ நான் போன பறது மறந்துட்டேனா? அப்புறம் என்ன விட நல்ல பொண்ணு கிடைச்சு நீ அவ பின்னாடி போயிட்டேனா? அப்புறம் அப்புறம் அவ்வளவுதான். உனக்கு ஒரு உண்மை சொல்லட்டுமா? இந்த உலகமே அழிஞ்சு போனாலும், பூமி பிளந்து ரெண்டா ஆனாலும், ஆப்பிரிக்கால இருக்கவங்க முதல்ல ஃபேரன்ல ஒளி போட்டு வெள்ளையா ஆனாலும், பூமி மேல இருக்க சப்பாத்திகளை எல்லாம் ரோசா பூவா மாறினாலும், நம்ம கல்யாணம் பண்ணி குழந்தைய பத்தி அது கம்பெனி சட்டி போட விடுறத யாராலையும் தடுக்க முடியாது. டைலாக் ரொம்ப கேட்ட மாதிரி இருக்கு, ஆனாலும் பரவாயில்ல, கேட்க நல்லா இருந்துச்சு. அப்புறம் அவ்வளவு சீக்கிரமா விட்டுருவான உன்ன? ஆனா ஏன் எப்பவும் கம்பெனி ஜட்டி கம்பெனி செப்பல் போடணும்னு சொல்லிட்டே இருக்க? எதுக்கு? அப்படியே விட கூடாதா? நான் உன்ன உங்க அப்பா மாதிரி கஞ்ச பேசல இருக்கடையா? ஐயோ நாய், எங்க அப்பாவே இழுத்துட்டு இருக்க. சரி சரி, பண்ண மாட்டேன். இனிமே எங்க அப்பாவ சொல்லுவியா? சொல்லு. சரி, பாய்.
எனக்கு இன்னொரு தடவை ப்ரோபோஸ் பண்ண. எதுக்கு சிரிக்கிற? ஒண்ணும் இல்லை, இங்க வா. நான் ப்ரோபோஸ் பண்ணதா கேட்டேன், முத்தம் ஒன்னும் கேட்கல. என்னோட ப்ரோபோசிங் ஸ்டைல் இதுதாம்மா. நாளைக்கு நீ நிஜமாவே நிஜமாவே எதுக்கும் டோர் திறந்து வைக்கலாம், எஸ்கேப் ஆறதுக்கு ஈஸியா இருக்கும். நிஜமாவே 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 உன்னால நாள் கூட பேசிக்க முடியுமா? ராத்திரி எங்க வீட்டுக்கிட்ட வா, உன் முகத்தை பாத்துட்டு போறேன். சரி வரேன், பாய். ஏய் லூசு, ஊருக்கு தானே போறேன், போயிட்டு வா. அதையே அழுதுகிட்டு இருக்க. ஊருக்கு போயிட்டு வந்தோடனே கார்ன சீட்டை புக் பண்ணி சினிமா கூட்டு போறேன். நம்ம ரெண்டு பேரும் மீட் பண்ணி ஃபோன் நம்பர் கூட. உனக்கு தான் தெரியுமே எங்க அப்பாவை பத்தி, சின்ன வயசுல சரியா ஜட்டி கூட வாங்கி தர மாட்டாரு, மொபைல் மட்டும் வாங்கி தருவார என்ன. அட்லீஸ்ட் இப்போ தரறா. ஒரே ஒரு முறை கட்டி பிடிச்சுக்கவா. அக்கா ஏந்திரிங்கக்கா, அக்கா ஏந்திரிங்கக்கா.
அக்கா எழுந்திரிங்க அக்கா. கதையில இருக்கிற பேர் எல்லாரையும் அடிச்சுட்டு என் பேர் அப்புறம் அந்த சோடாபட்டி பேர் எழுதி அதே கதை அதே சண்டை என் கனவுல வந்திருக்கு. என்ன வானு கூப்பிட்டான் தங்கச்சின்னு சொல்லி, முதுகு சொரிஞ்சு விட சொல்லி ஆசமா கூப்பிட்டான். இந்த வேகத்துல எனக்கும் அவனுக்கும் லவ் ஆகுது. நான் இன்னும் சாகலையா? இல்ல அக்கா. பாட்டிலுக்கு பதிலா தூக்க மாத்திரையை கரைச்சு வச்சிட்டேன்க்கா, சாரிக்கா. போய் அந்த விஷ பாட்டில் எடுத்துட்டு வா அக்கா. போறியா இல்லையா? அது இல்ல அக்கா. மூடிட்டு போறியா இல்லையா? ஐம்பதாயிரம் வேணும்னு சென்னைக்கு வந்தேன். அப்போ ஒரு பொண்ணோட டைரி எனக்கு கிடைச்சது. அந்த டைரி இந்த பொண்ணோடதுன்னு சொல்லி கொடுத்துட்டேன். அதில் இருக்க கதையை படிச்சுட்டு ரொம்ப சந்தோஷமாயிட்டாரு. இந்த டைரி நிஜமாலுமே அந்த பொண்ணோட தானா? யா சார், எதுக்கு டவுட்டு? அது ப்ரொடியூசர் கிட்ட காமிச்சாரு, அவரும் சந்தோஷப்பட்டு சினிமா பண்ணுன்னு அட்வான்ஸ் கொடுத்துட்டாரு. லாஸ்டா அந்த பணத்தை என்கிட்டயே கொடுத்துட்டாரு. கபோட நகுத்துறா சீக்கிரம். எங்க இங்க இருந்த டெட் பாடி காணோம்? கீழே ஏதோ வண்டி சத்தம் வருது. யாரோ வர்றாங்க போல இருக்கு. நீங்க எப்படி போங்க, நான் ஒளிஞ்சுக்கிறேன். சரி. இதே பிப்ரவரி 14th இதே இடத்துக்கு வந்து லவ் ப்ரப்போஸ் பண்ணுவேன். Ah!
நீ ப்ரோபோஸ் பண்ணும்போது நான் எப்படி ரியாக்ட் பண்ணேன்னு ஒரு வாட்டி ரிவர்சல் பண்ண வந்தேன். ஆனால் எந்த இறக்குமே இல்லாதவங்க எங்களை ஒரு காரணமும் இல்லாமல் சாகடிச்சிட்டாங்க. நாங்கள் என்ன தப்பு செஞ்சோம்? நாங்கள் என்ன தப்பு செஞ்சோம்? சோடா புட்டி ப்ரோபோஸ் பண்ண வருவான். நான் போறேன், நான் போறேன். எங்க போற? நாமெல்லாம் செத்து பேய் ஆயிட்டோம். மனுஷங்க மாதிரி நம்மனால போய் வெளியில வாழ முடியாது. அப்படினா என் ஆசை, என் கனவு, என்னோட சோடா புட்டி எனக்கு கிடைக்க மாட்டானா? கிடைப்பான். எப்படி? நிஜமா? அது நம்ம கற்பனையில மட்டும்தான். அது எப்படி? உங்க மனசுல இருக்கிற ஆசையெல்லாம் இந்த பேப்பர்ல எழுதி தாங்க. மாடி மேல அவன் கூட உட்காந்து பேசணும், சிரிக்கணும், சுத்தணும். ஒரே ஒரு முறையாவது அவனை கெட்டியா கட்டி பிடிச்சுக்கணும். இவ்வளவுதான் போதும் எனக்கு. ஏ தொடப்பு குச்சே, போட சோடா புட்டி, போட பொறுக்கி. இந்த மாதிரி சண்டை போட்டுட்டே இருக்கணும். மறுபடியும் இதே மாதிரி சண்டை போடணும். எனக்கு அம்மா கிட்ட தரணும், தங்கச்சி நல்லா படிக்க வைக்கணும். எல்லாரோட கடைசி ஆசையும் எழுதிக்கிட்டான். லாஸ்டா உன் போட்டோவையும் எடுத்துக்கிட்டான். டைரக்டர் அவன் லாஸ்ட் ஆசையை எழுதிக்கிட்டு கதை எழுத ஸ்டார்ட் பண்ணிட்டான். நைட் எல்லாம் உன் ஞாபகமாவே இருக்கும். எல்லாருடைய ஆசையையும் படிச்சு நான் ஒரு கதையை எழுதியிருக்கேன். இந்த கதை மூலமா உங்க ஆசையெல்லாம் நிறைவேறிடுச்சுன்னா நீங்க எல்லாரும் இந்த இடத்தை விட்டு போயிடணும். யாரும் இருக்க கூடாது. வாங்க சத்தியம் பண்ணுங்க. எல்லாரும் ஒத்துக்கிட்டு கையை வச்சோம். நிஜத்துலதான் என் ஆசை நிறைவேறாம போதுன்னு, அட்லீஸ்ட் கற்பனையிலாவது நிறைவேறட்டும்னு. உருப்படாத டைரக்டர் ஏதோ டப்பா கதை பண்ணிட்டு இருந்தான். கதை சொல்ல சொல்ல எல்லாரோட ஆசையும் நிறைவேறி போச்சு. எல்லாரும் நிம்மதியா போனாங்க.
ஆனா மட்டும் பிசாசு மாதிரி தனியா இருட்டுல உட்கார்ந்துட்டு இருந்தேன். சாகடிச்சவங்க வந்தாங்க, என் கதை பாதிலேயே நின்னு போச்சு. நீ ப்ரப்போஸ் பண்ண வந்த எதுவும் கிஃப்ட் இல்லையா?